போகியன்று ஏன் வீடுகளுக்கு காப்பு கட்டுகின்றோம்? வாருங்கள், அதன் அறிவியல் பின்னணியை அறிந்து கொள்வோம். அலமாரி சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போகியன்று மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பிப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி என்று சொல்லலாம். இந்த சமயத்தில் நம்மளுக்கு இந்த கிளைமேட்டிக் சேஞ்சினால் நோய்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக அம்மை, அக்கி, மஞ்சள் காமாலை இந்த மாதிரியான நோய்கள் இந்த காலகட்டத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இப்போ இதை வராமல் தடுக்கணும்னா நாமளும் நம்மளை சுற்றி இருக்கிற இடமும் சுத்தமாக இருக்கணும். அதற்காகத்தான் நம்ம வந்து பொங்கலுக்கு வெள்ளை அடித்து வீடுகளை சுத்தப்படுத்துகிறோம். தேவையில்லாத பழைய சாமான்களையும் வெளியே போட்டு நம்ம போகிய கொண்டாடுறோம். இந்த சமயத்தில் வீட்டு முன்னாடி வேப்பலை, தும்பை, சிறுகண்டு பிள்ளை, மாவிலை, துளசி, ஆவாரம்பூ இதெல்லாம் ஒன்றா வச்சு நாம் காப்பு கட்டுவோம். இதெல்லாம் வந்து செடிகள் மட்டுமல்ல, இது மருத்துவ குணமுள்ள மூலிகைகளும் கூட. சொல்ல போனோம்னா வேப்பிலை காற்றில் உள்ள கிருமிகளை அழிக்க வல்லது. தும்ப இலை வந்து அதனுடைய வாசமானது தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி உள்ளவங்களுடைய வியாதிகளை போக்கும். கண்ணுப்பிள்ளை, அதாவது சிறுகண்ணப்பிள்ளைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகமாக உண்டு. மாவிலை, இது வந்து உடல் களைப்பு, சிலருக்கு ஒவ்வாமல் இருக்கும், அது அந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யும். துளசி, இது எல்லாத்துக்குமே தெரியும், சளி பிரச்சனை, அப்புறம் மூச்சு தொந்தரவு, ஆஸ்துமா போன்றதுக்கு இது வந்து மிகச்சிறந்த மருந்தாகும். ஆவாரம்பூ, இது வந்து இதுலேயும் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. இது உடலுக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லாமல் தோல் சம்பந்தமான வியாதிகளையும் குணப்படுத்தும், சர்க்கரை வியாதியையும் குணப்படுத்தும். இந்த மூலிகை செடிகளெல்லாம் ஒன்று சேர்த்து வீட்டு முன்னாடி கட்டுறதுனால இது மேலே பட்டு வரக்கூடிய காற்று வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அந்த மூலிகைக்குண்டான மருத்துவ குணத்தையும் நம்மளுக்கு கொடுப்பதனால இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள முடியும். அதாவது கிளைமேட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ, அதாவது குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சமயம்தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த சமயத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கரெக்டாக வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான நோயும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கோடை காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு ரொம்பவே குறைக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து நேரடியாக சயின்டிஃபிக்காக சொன்னோம்னா நம்ம கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை ஒரு பண்டிகையாக வச்சு நம்மளுக்கு வந்து இதை இந்த அறிவியலை புகழ்த்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தவங்க இந்த கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.